நேற்று வந்து நம்ம எப்படி சீக்வன்ஸ் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ நம்ம சீக்வன்ஸ் செட்டிங்ஸ் வந்து எப்படி செக் பண்ணலாம்னா, எய்தர் நீங்கள் வந்து டைம் லைனை கிளிக் பண்ணி இங்கே சீக்வன்ஸ் கிளிக் பண்ணி சீக்வன்ஸ் செட்டிங்ஸில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். லைக் என்ன எடிட்டிங் மோட் வச்சுருக்கோம், டைம் பேஸ் என்ன இருக்குது, ஃப்ரேம் ரேட் சைஸ் என்ன இருக்குது, ரேட்ஸ் என்ன இருக்குது, எல்லாமே நம்ம செக் பண்ண முடியும். இல்லைனா வந்து நீங்கள் இந்த மானிட்டரை கிளிக் பண்ணி அண்ட் சீக்வன்ஸ் செட்டிங்ஸ் பார்க்கலாம், இல்லைனா இந்த சீக்வன்ஸஸ் கிளிக் பண்ணி சீக்வன்ஸ் செட்டிங் பார்க்கலாம். பட் இந்த மூணு தவிர்த்து வேற எங்கேயே கிளிக் பண்ணி சீக்வன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து அந்த செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு தெரியாது. ஓகேவா? ஒரு மாதிரி பிளாக் அவுட் மாதிரி இருக்கும். ஓகேவா? யா, இப்போது லைக் டைம் லைனில் இம்போர்ட் பண்ணி அண்ட் நம்ம சீக்வன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்படி ஃபுட்டேஜஸ் வந்து மாற்றுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா? இப்போது ஆக்சுவலாக டைம் லைனில் வந்து இம்போர்ட் பண்ணும்போது வந்து சில இஷ்யூஸ் வரும். என்ன இஷ்யூஸ்னால் வந்து நேர்த்திக்கு எடுத்ததை எடுத்துக்கிறேன். யா, இப்போ இந்த இந்த ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து 2K இருக்கு, அண்ட் இது வந்து 4K, இது வந்து 1080p. ஓகேவா? ஸோ இது இம்போர்ட் பண்ணும்போது வந்து இந்த மாதிரி வந்து ஒரு இஷ்யூஸ் ஒன்று காமிக்கும். இது இம்போர்ட் பண்ணாலும் சரி, இல்லை வேற எதனா இம்போர்ட் பண்ணாலுமே சரி, இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும். ஓகே, இப்போது நான் வந்து இதை வந்து இம்போ இந்த 4K வந்து நான் இப்போது இம்போர்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டைலாக் ஒன்று வரும். இந்த டைலாக்ல என்ன போட்டிருக்குன்னா, திஸ் கிளிப் டஸ் நாட் மேட்ச் தி சீக்வன்ஸ் செட்டிங். ஓகேவா? விச் மீன்ஸ் நம்ம கிரியேட் பண்ண சீக்வன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 1080p அண்ட் 24 frames. இதில் ஃப்ரேம்ஸ் வந்து மேட்ச் ஆகுது, அதாவது 24 frames வந்து மேட்ச் ஆகுது, பட் ரெசல்யூஷன் மேட்ச் ஆகலை. ஓகேவா? ஸோ அதனால் என்ன சொல்லுதுன்னா, உங்கள் சீக்வன்ஸ் வேறு செட்டிங்ஸில் இருக்குது, ஃபுட்டேஜ் வந்து வேறு செட்டிங்ஸில் இருக்குது. ஸோ நான் இதை இம்போர்ட் பண்ணும்போது வந்து அதே செட்டிங்ஸில் இம்போர்ட் பண்ணுமா, அதாவது வந்து சீக்வன்ஸ் ஒரு செட்டிங்ஸ், ஃபுட்டேஜ் ஒரு செட்டிங்ஸில் இம்போர்ட் பண்ணுமா, இல்லை ரெண்டுத்தையும் வந்து நான் இதுக்கேற்ற மாதிரி மேட்ச் பண்ணிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்கும். இப்போது கீப் எக்ஸிஸ்டிங்னு கொடுத்தீங்கன்னா, சீக்வன்ஸ் நம்ம என்ன கிரியேட் பண்ணுமோ அதே செட்டிங்ஸில் இருக்கும், ஃபுட்டேஜ் மட்டும் இதில் என்ன செட்டிங்ஸ் இருக்கும் அந்த செட்டிங்ஸில் இம்போர்ட் ஆகும். சேஞ்ச் சீக்வன்ஸ் செட்டிங்ஸ்னு கொடுத்துட்டிங்கன்னா, இந்த ஃபுட்டேஜோட செட்டிங்ஸ் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டேஜுமே மாறிடும். ஐ மீன் சாரி, அதுக்கேற்ற மாதிரி வந்து சீக்வன்ஸ் செட்டிங்ஸுமே வந்து மாறிடும். ஓகேவா? இப்போ நான் கீப்புன்னு நான் கொடுத்துட்டேன்னா, கீப் எக்ஸிஸ்டன்னு கொடுத்துட்டேன்னா, எனக்கு வந்து சீக்வன்ஸ் செட்டிங்ஸ் வந்து அப்படி தான் இருக்கும், 24 frames, 1080p, அதே இது. பட் இந்த ஃபுட்டேஜ் வந்து நான் பார்த்தேன்னா எனக்கு வந்து ஜூம் இன்ல இருக்கும். ஓகேவா? நான் இப்போ வந்து ஸ்கேல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஆக்சுவல் சைஸ். லைக் நான் என்னோட சீக்வன்ஸோட நான் மேட்ச் பண்ணணும்னா. ஓகேவா? பட் இப்போ நான் அதே வந்து திரும்ப இம்போர்ட் பண்ணுறேன், சேம் இந்த ஆப்ஷன் கேட்கும். கேட்கும்போது சேஞ்சுன்னு நான் கொடுத்துட்டேன்னா எனக்கு இந்த சீக்வன்ஸ் செட்டிங்ஸ்மே மாற்றிடும். தெரியுதா? ஸோ பேசிக்காக வந்து ஒரு சீக்வன்ஸ் வந்து உங்கள் ஃபுட்டேஜோட மேட்ச் பண்ணணும்னா, அது எப்படி மேட்ச் பண்ணணும்னு நீங்கள் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கணும். லைக் சீக்வன்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஃபுட்டேஜை மேட்ச் பண்ண போகிறீங்களா, இல்லை ஃபுட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி வந்து சீக்வன்ஸ் இருந்தாலே போதுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஒன் செகண்ட். யா, ஓகே. இப்போதைக்கு வந்து எனக்கு வந்து இந்த சீக்வன்ஸ் தேவையில்லை. ஸோ நான் வந்து அன்டூவே பண்ணிடுறேன். அன்டூ பண்ணி சீக்வன்ஸ் செட்டிங்ஸ் நான் ஓல்டு இதுக்கே வச்சுக்கிறேன். ஓகே, அன்டூ ஆப்ஷன் வந்து கண்ட்ரோல் இசட் வந்து அன்டூ, ரீடூ பண்ணுன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் இசட், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து ரீடூ ஆகும். அதாவது நீங்கள் அன்டூ பண்ணதை திரும்ப ரீடூ பண்ணலாம். அதுக்கு வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் இசட், கண்ட்ரோல் இசட் வந்து அன்டுக்கு மட்டும், அது இங்கேயே இருக்கும். எடிட்ல போனீங்கன்னா அண்டுக்கு வந்து கண்ட்ரோல் இசட், ரீடுக்கு வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் இசட். ஓகேவா? யா, இப்போ எனக்கு வந்து என் ஃபுட்டேஜ் வந்து லைக் என் சீக்வன்ஸ் இதுதான், நான் வந்து எடுக்க போகிற அவுட்டே வந்து இந்த சீக்வன்ஸ் செட்டிங்ஸில் தான் எடுக்க போகிறேன். விச் மீன்ஸ் 1080p, 1920x1080p அண்ட் 24 frames. ஓகேவா? அதனால் என்ன பண்ணுறேன், நான் இது இம்போர்ட் பண்ணும்போதே வந்து எனக்கு ஆல்ரெடி இருக்கிற சீக்வன்ஸ் செட்டிங்ஸே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிடுறேன். ஓகேவா? செட் பண்ண உடனே என்ன ஆகுனா வந்து இந்த மாதிரி இஷ்யூ வரும். லைக் அது வந்து 4K இருக்கிறதுனால ஜூம் இன்ல இருக்கு. ஓகேவா? நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணணும்.
ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்னா, நான் சொன்னல லைக் எந்த ஃபுட்டேஜ் ஆர் எனி திங் நீங்கள் வந்து இதோட ப்ராப்பர்ட்டிஸை வந்து கண்ட்ரோல் பண்ணோம், எஃபெக்ட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணோம், எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல்னு இங்கே இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து இந்த ஆடியோ அண்ட் வீடியோவோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஓகேவா? இப்போது நம்ம ஸ்கேல் பண்ணலாம். ஸ்கேல் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கேல் பண்ணி மேபி இன்ச் பை இன்ச்சாக ஏற்றி இந்த மாதிரி வைக்கலாம். ஓகேவா? பட் இதுவுமே பர்ஃபெக்டாக வந்து எனக்கு ஸ்க்ரீனில் வந்து ஃபிட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் ஃபிட் ஆகாது. ஏன்னா வந்து நம்ம லைக் இதை வந்து இந்த எட்ஜஸ் வந்து கரெக்டாக நம்ம வந்து ஜூம் இன் பண்ணி பார்க்கல, அண்டு ஜூம் இன் பண்ணி பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை ஸ்கேல் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, அது கொஞ்சம் லேட்டாகவே ஆகும். அதுக்கு வந்து சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? என்ன ஆப்ஷன்ஸ் நான் சொல்கிறேன். ஓகே, இங்கே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுட்டேஜில் ஸ்கேல் டு ஃப்ரேம் சைஸ்னு ஒன்று இருக்கும், அண்ட் செட் டு ஃப்ரேம் சைஸ்னு ஒன்று இருக்கும். ஸ்கேல் டு ஃப்ரேம் சைஸ்னு கொடுத்தனா எனக்கு வந்து எக்ஸாக்டாக வந்து அந்த சைஸுக்கு வந்து ஃபிட் ஆகிடும். ஓகேவா? சேம் நான் செட் டு ஃப்ரேம் சைஸ் கொடுக்குறேன்னா அதுவுமே ஃபிட் ஆகும். ஓகே, பட் இது ஏன் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? இப்போது இந்த ஸ்கேலோட லைக் வேல்யூ பாருங்கள், 100 இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், ஸ்கேல் டு ஃப்ரேம் சைஸ் கொடுக்குறேன். கொடுத்த உடனே இது எனக்கு வந்து இந்த ஃப்ரேமில் ஃபிக்ஸ் ஆகிடுது, அண்டு ஸ்கேல் சைஸுமே வந்து 100 இருக்குது. ஓகேவா? இப்போ நான் திரும்ப அன்டூ பண்ணிட்டு செட் டு ஃப்ரேம் சைஸ் கொடுக்குறேன். இப்போது 46.9 மாறி இருக்குது. ஓகேவா? நம்ம ஃபஸ்ட்டு ஜென்ரலாக ஸ்கேல் பண்ணும்போது வந்து 47 இருந்துச்சுல, பட் இதுதான் வந்து ப்ராப்பர் செட், 46.9 தான் வந்து ப்ராப்பர் ஸ்கேல் பண்ணது. ஸோ நான் ஸ்கேல் டு ஃப்ரேம் சைஸ் கொடுத்த உடனே எனக்கு வந்து ஸ்கேலிங் வேல்யூ வந்து எதுவுமே மாறல, பட் செட் கொடுத்த உடனே மாறுது. ஸோ என்ன இதில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து சீக்வன்ஸுக்கு வந்து ஒரு ஃபுட்டேஜ் வந்து இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு பிரச்சனை வரும். சீக்வன்ஸும் ஃபுட்டேஜும் வந்து மேட்ச் ஆகலைன்னா ஒரு பிரச்சனை வரும். இது ஆக்சுவலாக வந்து 4K ஃபுட்டேஜ் அண்ட் நம்ம வச்சிருக்க சீக்வன்ஸ் வந்து 1080p, விச் மீன்ஸ் லோவர் தென் 4K. ஓகேவா? அதனால் வந்து நான் இதை இம்போர்ட் பண்ணும்போது வந்து சீக்வன்ஸ் செட்டிங்ஸ் அப்படியே வச்சுட்டு ஃபுட்டேஜை நான் இம்போர்ட் பண்ணுமா, இல்லை ஃபுட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி வந்து சீக்வன்ஸை நான் சேஞ்ச் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். கேட்கும்போது வந்து மேபி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை எனக்கு சீக்வன்ஸ் அப்படி தான் இருக்கணும், நான் ஃபுட்டேஜை வந்து ஆஸ் யூஷுவல் இருக்கிற மாதிரி நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா வந்து இம்போர்ட் பண்ணும்போது வந்து இதோட ரெசல்யூஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து இந்த ஸ்க்ரீனில் தெரியும். ஓகேவா? ஸோ இது வந்து 4K இருக்குது, நம்ம சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 1080p, அதனால் இது வந்து ஜூமில் இருக்குது. ஓகேவா? ஜூம் ஆகி இருக்கு இப்போ. ஸோ நான் இப்போ நான் ஸ்கேல் பண்ணுறேன்னா என்னால் நான் ஃப்ரேம் சைஸுக்கு ஃபிட் பண்ண முடியும், பட் அதுக்கு பதில் வந்து என்னால் இங்கே ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, ஸ்கேல் டு ஃப்ரேம் சைஸ் ஆர் செட் டு ஃப்ரேம் சைஸ். ஓகேவா? நான் ஸ்கேல் டு ஃப்ரேம் சைஸ் கொடுக்கும்போது வந்து எனக்கு இந்த ஸ்கேலோட வேல்யூ சேஞ்ச் ஆகாது, அதே 100 அப்படி டிஃபால்ட்டாக இருக்கும். பட் செட் டு ஃப்ரேம் சைஸ் கொடுக்கும்போது வந்து எனக்கு இங்கே வேல்யூ சேஞ்ச் ஆகுது. நான் உங்களுக்கு முன்னாடி வந்து ரெசல்யூஷன் சொன்னேன்ல, ஸோ அப்போ என்ன ஆகுனா வந்து இது வந்து 4K இருக்கு. ஓகேவா? நான் ஸ்கேல் டு ஃப்ரேம் சைஸ்னு கொடுக்கும்போது வந்து அது என்ன பண்ணுதுன்னா அதோட ரெசல்யூஷனை வந்து ரெடியூஸ் பண்ணும். ஓகேவா? விச் மீன்ஸ் குவாலிட்டியை கம்மி பண்ணும், அந்த பிபிஐயை கம்மி பண்ணி எனக்கு பர் இன்ச்சஸோட பிபிஐ கம்மி பண்ணி எனக்கு ரெசல்யூஷனை 1920x1080 ரெடியூஸ் பண்ணி தரும். பட் இந்த ஸ்கேல் டு ஃப்ரேம் சைஸ் நான் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா ரெசல்யூஷன் அப்படியே இருக்கும், பட் சைஸ் வந்து எனக்கு கம்மியாகும். விச் மீன்ஸ் குவாலிட்டி அப்படி இருக்கும், குவாலிட்டி எந்த பிரச்சனையும் ஆகாது, இதை மட்டும் எனக்கு ஸ்கேல் பண்ணி தரும். ஸோ நீங்கள் எப்பயுமே வந்து ஒரு சீக்வன்ஸில் வந்து ஒரு ஹையர் ரெசல்யூஷன் வந்து ஃபுட்டேஜை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணுறீங்கன்னா அது எப்பயுமே வந்து செட் டு ஃப்ரேம் சைஸை யூஸ் பண்ணுங்க, ஸ்கேல் டு ஃப்ரேம் சைஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ செட் டு ஃப்ரேம் சைஸ்லாம் வந்து உங்களுக்கு குவாலிட்டி அப்படியே இருக்கும், பட் இதில் குவாலிட்டி கம்மி ஆகிடும். ஓகேவா? அதை பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக வந்து இதுக்கு வந்து இன்னொரு மெத்தடுமே இருக்குது. லைக் நீங்கள் வந்து இப்படி ரைட் கிளிக் பண்ணி செட் டு ஃப்ரேம் சைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. நீங்கள் டீஃபால்ட்டாக வந்து இம்போர்ட் பண்ணும்போதே வந்து அது அப்படியே சேஞ்ச் ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? அது என்ன பண்ணணும்னா நான் இப்போ டெலீட் பண்ணிடுறேன். இங்கே எடிட்டில் போனீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ்னு ஒன்று இருக்கும், அண்ட் அதில் போனீங்கன்னா வந்து கேப்சர் கொலாபரேஷன் ப்ளேபேக் மீடியா, யா மீடியாவில் போனீங்கன்னா வந்து
இங்க டிஃபால்ட் மீடியா ஸ்கேலிங் சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதுல எப்பயுமே வந்து நன்ல தான் இருக்கும். அங்க ரெண்டு ஆப்ஷன் பார்த்த ஆப்ஷன் இங்க எப்பயுமே இருக்கும். ஸோ அதுல நம்ம செட் டு ஃப்ரேம் சைஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம்னா ஜஸ்ட் நம்ம இம்போர்ட் பண்ணும்போது அது அப்படியே ஃபிட் ஆயிடும். ஓகேவா, நம்ம திரும்ப வந்து ரைட் கிளிக் பண்ணி அப்படி ஃபிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது உங்களை டிபெண்ட்ஸை பொறுத்து அது. மேபி நீங்க வந்து இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணணுமா வேணாம்னு சொல்லிட்டு நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். பட் ஜென்ரலா நான் யூஸ் பண்ண மாட்டேன் இந்த ஆப்ஷன். நான் எப்ப யூஸ் பண்ணுவேன்னா, மேபி ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒரே சீக்வன்ஸ்ல தான் நான் போக போறேன், லைக் என்ன சொல்றது, ஒரே இதுல ஷூட் பண்ணிருக்கேன் அண்ட் ஒரே சீக்வன்ஸ்ல போக போறேன் அப்படின்னும் போது மட்டும்தான் வந்து நான் அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுவேன். பட் ஸ்டில் வந்து நான் பெருசா இதை யூஸ் பண்ண மாட்டேன், லைக் செட்டிங்ஸ்ல டிஃபால்ட்டாவே இம்போர்ட் பண்ணும்போது வரது. நான் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி இங்க செட் பண்றது எனக்கு பெரிய விஷயமா தெரியல. பட் ஸ்டில் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா, ஸோ ஒரு சாஃப்ட்வேரை பொறுத்த அளவுக்கும் வந்து என்னன்னா, எல்லா டூலுக்குமே வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ்னு இருக்கும். ஒரு டூல் இருக்குன்னா அதுக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் எப்பயுமே இருக்கும். ஓகேவா, ஸோ அது வந்து ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு இல்லை. ஸோ ரெண்டு மூணு மெத்தட்ஸ் இருக்கும் எப்பயுமே. அது உங்களுக்கு எது ஈஸியோ வந்து நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நீங்க செட் டு ஃப்ரேம் இங்கேயுமே கொடுக்கலாம், இல்லை ப்ரிஃபரன்ஸ்ல போய் டிஃபால்ட்டாவே செட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரேம் சைஸ், அதாவது ஃப்ரேம் ரேட்டை எப்படி நம்ம சீக்வன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் ஷூட் பண்ண, பட் நல்ல ஃபுட்டேஜ் இல்லை, பட் ஸ்டில் வந்து ஃப்ரேம் ரேட்டுக்கு இது கொஞ்சம் ஓகேவா இருக்கும். ஏன்னா ஆன்லைன்ல இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம் காஸ்ட்லி, லைக் இந்த டைம்ல வெளியும் போய் ஷூட் பண்ண முடியாது. ஸோ வீட்லேயே கொஞ்சம் ஷூட் பண்ணேன். ஓகே, இது வந்து 30 FPS, இது வந்து 60, அண்ட் இது வந்து 240, விச் மீன்ஸ் நான் வந்து ஸ்லோமோ எடுத்தது. யா ஓகே, இப்போ நான் இதை இம்போர்ட் பண்ணும்போது வந்து சேம் அந்த இஷ்யூ காமிக்கும். ஏன் இஷ்யூ காமிக்குன்னா வந்து இதை நான் ஷூட் பண்ணது 1080p தான், பட் ஃப்ரேம் ரேட் வந்து 30. ஓகேவா, அதனால நம்ம வந்து கீப் எக்ஸிஸ்டிங் கொடுக்கலாம், பட் சேஞ்சனும் கொடுக்கலாம். பட் எனக்கு என்ன வேணும்னா வந்து என்னோட ஒன் செகண்ட், என்னோட சீக்வன்ஸ் செட்டிங்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 24 frames இருக்கு. ஓகேவா, ஸோ பட் இது வந்து 30 frames இருக்கு. நான் அதை வந்து இப்போ 24 frames வந்து மாற்றணும். ஓகேவா, அப்போ தான் வந்து எனக்கு இங்க அந்த ஃப்ரேம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராப்பர் மோஷன் இருக்கும். இப்போ நான் 30 frames வந்து நான் இதில் இம்போர்ட் பண்ணலாம், இம்போர்ட்லாம் ஆகும், இம்போர்ட்லாம் ஆகாமலாம் இருக்காது, இம்போர்ட் ஆகும். பட் அது என்ன இஷ்யூ வரும்னா வந்து பேசிக்காக வந்து ஒன் செகண்ட், யா என்ன ஆகும்னா இப்போ 24 frames சீக்வன்ஸில் 30 frames ஆட் ஆகும்போது என்ன ஆகும்னா, அந்த மிச்சம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒரு செகண்டுக்கு வந்து மிச்சம் ஒரு 6 frames இருக்கும்ல, அது மொத்தமாக கால்குலேட் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட ஃப்ரேம்ஸ் வரும். ஒரு 2 seconds பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மேபி ஒரு 12 frames எக்ஸ்ட்ராவாக இருக்குன்னா, அந்த எக்ஸ்ட்ராவாக வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தெரியாது, அதாவது சாஃப்ட்வேருக்கு தெரியாது. அது என்ன பண்ணணும், மிக்ஸ் பண்ணுறோம், லைக் ஒரு ஃப்ரேம்ஸ்க்கு வந்து 30 frames வந்து ஒரு மாதிரி மிக்ஸ் பண்ணி அது லைட்டாக ஷட்டர் பண்ண ஆரம்பிச்சிடும், இல்லைனா ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக தெரியும், லைக் ஒரு ஸ்மூத் மோஷன் இருக்காது. ஓகேவா, ஸோ ஒரு மாதிரி லைட்டாக ஸ்டக் ஆகும், பட் 30 frames பெருசாக வித்தியாசம் தெரியாது. ஓகேவா, 30 frames பெருசாக வித்தியாசம் தெரியாது, 24 30 பெருசாக வித்தியாசம் தெரியாது, ஏன்னா 6 frames மட்டும்தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், 24 frames இம்போர்ட் பண்ணுறேன், சாரி இது 240 frames இது. ஸோ நான் ஷூட் பண்ணும்போதே 240 ஷூட் பண்ணேன். இந்த ஃப்ளிக்கர் ஏன் வருதுன்னா வந்து லைட்டிங் கம்மியாக இருந்தால் ஃப்ளிக்கர் ஆகும். ஓகேவா, ஸோ இப்போ இந்த ஸ்லோமோ இங்கே போகும்போது என்ன ஆகுனாலும் லைட்டாக ஸ்டக்காகி போகிற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி யா அது ஒரு மாதிரி வந்து ஸ்டக் ஆகும். ஏன்னா வந்து இது வந்து 240 frames இருக்கு. ஸோ 240 frames வரும்போது வந்து ஒரு செகண்டுக்கு 240, ஆனால் நம்ம வச்சுருக்கிறது வந்து 24. அது நீங்கள் வந்து ஜென்ரலாக இப்போ இமேஜாக இதை கன்வெர்ட் பண்ணிங்கன்னா வந்து ஒரு செகண்ட் 24 மட்டும்தான் கால்குலேட் பண்ணியிருக்கோம், மிச்ச இது எல்லாத்தையும் வந்து எய்தர் ஒமிட் பண்ணுறோம் இல்லைனா வந்து மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ சாஃப்ட்வேர் வந்து கரெக்டாக வந்து புரிஞ்சுக்காது, லைக் இந்த 240 frames வந்து நான் என்ன பண்ணுறது, 24 frames என்ன பண்ணுறதுன்ற அந்த கமாண்ட் வந்து அதுக்கு இருக்காது. ஓகேவா, ஸோ அதுக்கு வந்து நம்ம கமாண்ட் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை ஆக்சுவலாக என்ன நான் சேஞ்ச் பண்ணிடுறேன், ரொம்ப நேரம் வருது, யா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் போதும்.
ஓகே, இந்த ஃப்ளிக்கர் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. இது ஏன்னா வந்து லைட்டிங் இஷ்யூனால வரும். நீங்கள் ஷூட் பண்ணும்போது வந்து ப்ராப்பராக ஷூட் பண்ணும், லைக் வீட்டில் அவ்வளோ லைட் இல்லை, ஸோ அதனால் இந்த இஷ்யூ வருது. ஓகே, பட் ஃப்ளிக்கர் வந்து நம்ம இங்கே கண்ட்ரோல் பண்ண முடியும், லைக் ப்ரீமியரில் கண்ட்ரோல் பண்ண முடியும், பட் ரொம்ப பண்ண முடியாது. ஓகேவா, ஒரு 95% வந்து இந்த ஃப்ளிக்கர்லாம் வந்து நீங்கள் ஷூட் பண்ணும் போதே வந்து ப்ராப்பர் கீ லைட் ஃபீல் லைட்லாம் வச்சு ஷூட் பண்ணி ஃபுட்டேஜ் எடுத்தீங்கன்னா வந்து இந்த ஃப்ளிக்கர் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் இங்கே 5% மட்டும்தான் பண்ண முடியும், இல்லை 10% மட்டும்தான் பண்ண முடியும், ரொம்ப பண்ண முடியாது. ஓகேவா, அதையுமே தெரிஞ்சுவாங்க. ஸோ ஷூட் பண்ணுறது ப்ராப்பராகவே ஷூட் பண்ணுறேங்க. ஓகே, இப்போது இந்த ஃபுட்டேஜ் இங்கேயுமே வந்து இன்னும் அவுட்ல இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னும் அவுட்ல இருக்குது. இப்போது இந்த ஃபுட்டேஜை நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஓகே பேசாமல் நான் இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாமா? ஓகே, இப்போது 60 frames வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் இருக்குது, நோ ப்ராப்ளம். ஓகே, இதோட டைம் ரேட் பார்த்தீங்கன்னா வந்து லைக் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா வந்து 2 seconds and 0.03. ஓகே, இப்போது இதை நான் 24 frames வந்து மாற்ற போகிறேன், விச் மீன்ஸ் என்னோட சீக்வன்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாற்ற போகிறேன். ஸோ இதை நான் ஓகே இது இப்படி இருக்கட்டும், எக்ஸாம்பிள் ப்ராப்பராக இருக்கும். ஓகே, இப்போது இதை நான் என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணி மாடிஃபை போயிட்டு இன்டர்பிரட் ஃபுட்டேஜ்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை நான் கொடுத்தேன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ பேசிக்காக வந்து யூஸ் ஃப்ரேம் ரேட் ஃப்ரம் ஃபைல், விச் மீன்ஸ் 60 frames இருக்குது ஆல்ரெடி. ஸோ அதே யூஸ் பண்ணுமா இல்லை நான் எதனா அசியூம் பண்ணால் அது கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் அசியூம்னு கொடுத்து 24 frames கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன ஆகுனா வந்து அதை 24 frames வந்து அசியூம் பண்ணிக்கும். ஓகேவா, அப்போது நீங்கள் கேட்கலாம், என்ன கேட்கணும்னா வந்து ஒரு ஃப்ரேம்க்கு வந்து 16 ஆல்ரெடி இருந்துச்சு, இப்போ 24 கொடுத்துருக்கோம், பேலன்ஸ் இருக்க 36 frames வந்து என்ன ஆகும்? ஓகேவா, பேசிக்காக என்ன பண்ணுன்னா அந்த 36 frames வந்து நெக்ஸ்ட் செகண்டுக்கு தள்ளிடும். ஸோ ஒரு செகண்டுக்கு வந்து 24 இருக்குன்னா 24 மட்டும் எடுத்துட்டு நெக்ஸ்ட் செகண்டுக்கு மிச்சம் இருக்க 24 அனுப்பும், அதில் இருக்க பேலன்ஸை ஒரு 12 வந்து அடுத்த செகண்டுக்கு அனுப்பும். ஓகே, நான் இன்னும் எக்ஸாக்டாக சொல்கிறேன். இப்போது நான் இந்த யூஸ் ஃப்ரேம்ஸ் வைக்கும்போது வந்து 60 frames. ஸோ அதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா வந்து 2.04. ஸோ இங்கே 2.03 இருக்குது, பட் இங்கே 2.04. நான் அதை 24 frames அசியூம் பண்ணும்போது என்ன ஆகுதுனா என்னோட டியூரேஷன் 5.08. ஓகேவா, அது ஏன்னா அந்த பேலன்ஸ் 60 - 24 எவ்வளோ 36 தானே. ஸோ அந்த 36 frames வந்து நெக்ஸ்ட் செகண்ட்ஸ்க்கு வந்து தள்ளிட்டே போயிடும். அது நான் அசியூம் பண்ணி ஓகே கொடுத்துட்டேன். கொடுத்த உடனே எனக்கு இது வந்து 24 frames இங்கே மாறிடுச்சு. ஓகேவா, நான் இப்போது இதை இம்போர்ட் பண்ணுறேன். இம்போர்ட் பண்ணும்போது வந்து எனக்கு 5.9 seconds இருக்குது. அப்போ என்ன ஆகுனா இந்த ஃபுட்டேஜ் வந்து முன்ன விட ஸ்லோவாகவே மூவ் ஆகுது. ஓகேவா, எக்ஸாக்ட்லி அதான். ஸோ ஸ்லோவாக மூவ் ஆகும், ஏன்னா வந்து அதோட டியூரேஷனை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கோம். பேசிக்காக 2 seconds இருக்கும்போது ஒரு நார்மல் ஸ்பீடில் இருந்துச்சு, பட் 5 seconds போகும்போது வந்து பேசிக்காக ஃப்ரேம்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அண்டு ஃபுட்டேஜுமே கொஞ்சம் அதிகமாகுதுல. அப்போ என்ன ஆகுதுன்னா ஃபுட்டேஜ் வந்து ஸ்லோ ஆகும். அதை வந்து நம்ம நார்மல் ஸ்பீடுக்கு எடுத்துகிட்டு வரதுக்கு என்ன பண்ணோன்னா இதை திரும்ப வந்து ரே ஸ்ட்ரெச்சுன்னு சொல்லுவாங்க, விச் மீன்ஸ் டைம் ரீமேப்பிங். ஓகேவா, டைம் ரீமேப்பிங்னா என்னன்னா ஒரு ஃபுட்டேஜை வந்து எய்தர் ஸ்பீட் அப் பண்ணுறது இல்லை ஸ்லோ டவுன் பண்ணுறது. ஓகேவா, அதுதான் டைம் ரீமேப்பிங் சொல்லுவாங்க. அது எங்கே நீங்கள் பண்ணலான்னா இங்கே தேர்ட் ஆப்ஷனில் கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா வந்து இங்கே அதுலேயும் தேர்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்கும், ரேட் ஸ்ட்ரெச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ஷார்ட்கட் வந்து R. அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த ஃபுட்டேஜை எடுத்துகிட்டு வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி வச்சிங்கன்னா இப்போ அந்த ஸ்பீடில் போகும். ஓகேவா, ஸோ இப்போ இது பேசிக்காக என்ன ஆகியிருக்குன்னா எனக்கு 24 frames தான் மூவ் ஆகுது, அட் த சேம் டைம் வந்து டைம் ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஸோ இது ஏன் வந்து நம்ம 24 frames மாற்றியே ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அப்படின்னு அவசியம் இல்லை. ஓகேவா, லைக் டிபெண்ட்ஸ், இப்போ 60 frameலையும் வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணலாம்,
இப்போ 24 ஃப்ரேம்ஸ், 60 ஃப்ரேம்ஸ் ஆர் 120 ஃப்ரேம்ஸ் எனி திங் நீங்க வச்சு ஒர்க் பண்ணலாம். பட் அது என்ன ஆகுனா சின்னதா வந்து ஒரு சேஞ்சஸ் காமிக்கும். என்ன சேஞ்சஸ் காமிக்கும்னா 24 ஃப்ரேம்ஸ் வந்து பிளே ஆகும்போது வந்து ஒரு ஸ்மூத்னஸ் இருக்கும், 30 ஃப்ரேம்ஸ் பிளே ஆகும்போது ஒரு ஸ்மூத்னஸ் இருக்கும், 60 ஃப்ரேம்ஸ் பிளே ஆகும்போது ஒரு ஸ்மூத்னஸ் இருக்கும், 120 வரும்போது ஒரு ஸ்மூத்னஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஸ்மூத்னஸ் சேஞ்ச் ஆகும், வேரி ஆகும் வேற வேற ஃப்ரேம்ஸ் இருக்கும்போது. ஸோ அது வந்து நம்ம வந்து இங்கேயே வந்து மாடிஃபை பண்ணி லைக் 24 ஃப்ரேம்ஸ்ல எத்தனை வந்து இங்கே இம்போர்ட் பண்ணி டைம் இன்டர்போலேட் பண்ணோம்னா எல்லாமே வந்து 24 ஃப்ரேம்ஸ்லேயே வந்து ஒரே ஸ்மூத் மோஷன்ல இருக்கும். புரியுதா? லைக் மோஷன் வந்து ஒரே ஸ்பீட்ல இருக்கும். யா ஓகே. ஸோ இந்த டைம் ஸ்ட்ரெச் வந்து நீங்க வந்து எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம், லைக் டிகிரீஸும் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் கம்மி பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டாகவே போகும். ஓகேவா? இது இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீடு வந்து மூவ் ஆகும். ஓகேவா? ஸோ பேசிக்காக வந்து டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட்டாக போகும், இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஸ்லோவாக போகும். ஓகே. ஸோ இது பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா வந்து அவசியம் இல்லை, பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து மோஷன் வந்து ஒரே மோஷனில் இருக்குன்னா நீங்கள் அப்போது இன்டர்பிரட் பண்ணிக்கலாம். பட் இன்டர்பிரட் பண்ணுறது வந்து 100% வந்து பண்ணி ஆகணும்னு கேட்டாக்கா அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லை, 50-50. அது உங்களை பொறுத்தது, லைக் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்ற பொறுத்தது. பட் இண்டஸ்ட்ரியில் இப்படி தான் பண்ணுவாங்க. இண்டஸ்ட்ரியில் வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரே மோஷனில் வச்சுருவாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியக்கூடாது, லைக் இது என்ன ஸ்மூத்தாக இருக்குது, இது என்ன லைக் ஒரு மாதிரி ஸ்டக் ஆகி போகுது அப்படின்ற அந்த சேஞ்சஸ் தெரியக்கூடாதுன்றதுக்காக ஒரே ஃப்ரேம் ரேட்டில் சேஞ்ச் பண்ணுறாங்க. சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் ரேட் ஸ்ட்ரெச் யூஸ் பண்ணி பண்ணிப்பாங்க. 24 or 30 அது ரெண்டுத்துல எதனா ஒன்று வந்து இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஜென்ரலாக ஒரு சீக்வன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க, 24 போகிறாங்களா இந்த 30 போகிறாங்களா, பட் மோஸ்ட்டாக 24 போவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ 24 வந்து ஜென்ரலாக இந்த பேசுறது அது எல்லாமே 24 எடுத்துருவாங்க. ஓகேவா? 30 வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லைட்டாக வந்து இந்த வாக்கிங் அந்த மோஷன் பேசாத இடம்லாம் இருக்கும்ல அந்த இடத்துல வந்து இந்த வாக்கிங்லாம் போகிறது, லைக் பேச டைலாக் வராத இடத்துலாம் வந்து 30 ஃப்ரேம்ஸில் வந்து ஷூட் பண்ணாங்க. அண்ட் 60 or 120 இல்லை ஸ்லோமோ அதெல்லாம் வந்து எப்போ ஷூட் பண்ணாங்கன்னா எமோஷன்ஸை கேப்சர் பண்ணுவாங்க. அதாவது அழுகிறது, சிரிக்கிறது, கோவப்படுறது அந்த மாதிரி எமோஷன்ஸ்லாம் வரும்போது வந்து 60 ஃப்ரேம்ஸ், 90 ஃப்ரேம்ஸ் வந்து ஷூட் பண்ணாங்க. ஸோ ஷூட் பண்ணும்போதே என்ன பண்ணுவாங்கன்னா எதே இதெல்லாம் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே ப்ரீ பிளான்டு பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ ப்ரீ பிளான் பண்ண உடனே என்ன ஆகுனா 24 ஃப்ரேம்ஸை வந்து நம்ம எப்படியும் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. ஸோ அதில் ஆடியோ அப்படிதான் இருக்க போகுது. ஸோ அது ஸ்பீடும் பண்ண போகிறதில்ல, ஸ்லோ டவுனும் பண்ண போகிறதில்ல. ஓகேவா? 30 ஃப்ரேம்ஸ் அண்ட் 60 ஃப்ரேம்ஸை மட்டும்தான் இந்த மாதிரி வந்து இன்டர்பிரேட் பண்ணுவாங்க. இப்போது இந்த ஆப்ஷன் நான் சொன்னால ரேட் ஸ்ட்ரெச்னு சொன்னால, ஸோ ரேட் ஸ்ட்ரெச்சுக்கு வந்து ஓ நம்ம இன்டர்பிரேட் பண்ணியே சாகிருங்க, நான் 60 ஃப்ரேம்ஸுக்கு மாற்றிடுறேன். யா ஓகே. ஓகே, நான் செக் பண்ணல. ஓகே, ஸோ இப்போ இந்த லேயர் இங்க இருக்கு, அதாவது 60 ஃப்ரேம்ஸ் இங்க இருக்கு. நான் 30 ஃப்ரேம்ஸ் வந்து இப்போ ஓகே சாரி, ஸோ 30 ஃப்ரேம்ஸ் வந்து நான் இங்க இம்போர்ட் பண்றேன்னா வந்து எனக்கு 30 ஃப்ரேம்ஸ் தான் வந்து மேலே பிளே ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் லேயரிங். இப்போ நான் இதை தள்ளி வச்சு மேபி இங்க நான் பிளே பண்ணேன்னா இது 60 ஃப்ரேம்ஸ், இது 30 ஃப்ரேம்ஸ் அப்படியே வந்து மாறிடும். ஓகேவா? ஸோ எந்த லேயர் வந்து டாப்ல இருக்கோ அந்த லேயர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன்ல தெரியும். ஓகேவா? ஸோ அடோபியை அடோபின்னு இல்லை, லைக் எல்லா வீடியோ சாஃப்ட்வேர்ஸை பொறுத்தளவுக்கு வந்து லேயரிங் கான்செப்டில் தான் இருக்கும். பட் 1 or 2 வந்து நோட் பேஸ்டுன்னு சொல்லுவாங்க, பட் அந்த நோட் பேஸ்ட் உங்களுக்கு தேவையில்லை. ஸோ இது எல்லாமே லேயரிங் பேஸ்டில் தான் இருக்கும். இது வந்து நீங்கள் லைக் 3 வீடியோ தான் வந்து ஆட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நீங்கள் வந்து லைக் ஆட் பண்ணிகிட்டே போகலாம், எத்தனை வேணாலும் ஆட் பண்ணலாம். லைக் எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 வரைக்கும் ஆட் பண்ணலாம்னு நினைக்கிறேன், பட் நாட் ஷுர். ஓகேவா? மேபி எனக்கு நான் ஒர்க் பண்ணது ஒரு 15 லேயர்ஸ் வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கிறேன் ப்ரீமியரில், பட் அதுக்கு மேலே எனக்கு யூசேஜ் வரல. பட் 20 மேலெலாம் இருக்குது, பட் தெரில, மேபி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எத்தனை லேயர்ஸ் வந்து ஒர்க் ஆகும், லைக் இம்போர்ட் பண்ண முடியும். பட் 50 ஃப்ரேம்ஸ் 50 ஃபுட்டேஜஸ் வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ண மாட்டீங்க. ஓகேவா? அது ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்காக மாறிடும். ஆனால் மோஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 layers அவ்வளோதான் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணி ஆடியோக்கு ஏற்ற மாதிரியும் அதே மாதிரி நீங்கள் வந்து எத்தனை லேயர்ஸ் வேணாலும் போட்டுட்டு போகலாம். ஓகேவா? ஆடியோ ஆன்லைன் யா, இந்த மாதிரி நீங்கள் வந்து இல்லை நீங்கள் கிரியேட் பண்ணோன்னா வந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து இங்கே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஆட் ட்ராக்ஸ்ன்னு கேட்கும்,
அதில் வந்து இந்த ஆடியோ வந்து ஆட் ஆகிட்டே போகும். ஓகேவா? ஸோ ஆட் ட்ராக்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி டைலாக் பாக்ஸ் ஒன்று வரும். ஆட் ட்ராக்னா வந்து எந்த இதில் வச்சு கிளிக் பண்ணுறீங்களோ அதில் ஏறும். ஆட் ட்ராக்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா வந்து நீங்கள் வீடியோ எத்தனை வேணும், இல்லை ஆடியோ ட்ராக்ஸ் எத்தனை வேணும் ஆட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அது கேட்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். ஐ திங்க் இருங்க 50 கொடுத்து பார்க்குறேன். ஏன் 50 ஆட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். யா போய்கிட்டே இருக்கு. ஐ திங்க் 50 மேலேயும் இருக்கு. சாரி 57 வரைக்கும் வந்துச்சு. யா 57 வரைக்கும் இருக்கு. ஐ திங்க் இன்னும் கூட ஆட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். மேபி ஒரு 100. யா 158 இவ்வளோ இருக்கு. ஐ திங்க் நிறைய அப்டேட் பண்ணிடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ ட்ராக்ஸ் இருக்கு. நான் 15 மேலே யூஸ் பண்ணல, ஸோ எனக்கு இதில் எவ்வளோ ட்ராக்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாது. எக்ஸாக்டாக எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. நீங்கள் அடோபி ஃபோரமில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ டெலிட் பண்ணனா வந்து நீங்கள் எத்தனை டெலிட் பண்ணணும் சொல்லிட்டு பண்ணலாம். ஓகேவா? நான் டெலிட் ஆல். ஓகே. இப்போது இந்த ரேட் ஸ்பேஸ் நம்ம பார்த்தோம்ல, ஸோ அதுக்கு வந்து இன்னொரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. என்னென்னா வந்து இதை வந்து நம்ம ஜஸ்ட்டு வந்து ஆர் டூவில் கிளிக் பண்ணி இந்த மாதிரி வந்து டைம் இன்டர்போலேஷன் பண்ணிக்கலாம். ரீமேப்பிங்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து இப்போ ஸ்ட்ரெச் பண்ணதுனால வந்து அது ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. இல்லைனா வந்து நீங்கள் அந்த ஃபுட்டேஜை ரைட் கிளிக் பண்ணி ஸ்பீடாக டியூரேஷனில் அப்படின்னு போயிட்டு நீங்கள் இங்கே அதோட டியூரேஷனே சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைக் எவ்வளோ ஸ்பீடாக வேணும் ஆர் எவ்வளோ ஸ்லோவாக வேணும். மேபி எனக்கு வந்து ஒரு 10 seconds வேணும், 2 seconds 10 seconds வேணும் அப்படின்னா வந்து நான் ஓகே கொடுத்தனா என் 10 seconds மாறிடும். ஸோ இப்போ அது ஸ்லோவாக போகும். ஓகேவா? பட் வந்து ஷட்டர் அந்த ஒரு மாதிரி ஷட்டர் இஷ்யூ வரும். ஏன்னா நம்ம 60 frames ஃபுட்டேஜை வந்து 10 times வந்து கொஞ்சம் மாற்றிருக்கும். விச் மீன்ஸ் அப்போ என்ன ஆகுனா 10 times 60 divided by 10 தான் என்ன ஆகும், ஒரு பர் செகண்டுக்கு வந்து 6 frames ரேஞ்சில் வந்து நம்ம மாத்திருக்கோம். அதனால என்ன ஆகுனா அது வந்து ஷட்டர் ஆகிட்டே போகும். ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு தான் வந்து நீங்கள் வந்து இந்த ரே ஸ்ட்ரெஸ்லாம் வந்து யூஸ் பண்ணணும். பட் இதை வந்து கொஞ்சம் மாற்றத்துக்கான ஆப்ஷன்லாம் இருக்கு. இங்கே வந்து டைம் இன்டர்போலேஷன் இருக்கு. நான் அது வந்து எக்ஸாக்டாக இந்த 3 ஆப்ஷன் வந்து என்ன யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் அதை நாளைக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஷட்டர் ஆகுதுல, ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் வந்து இந்த 3 ஆப்ஷன். லைக் அது எந்த அளவுக்கு வந்து நம்ம ஸ்மூத்தாக காமிக்கணும் அப்படின்றதுக்கான ஆப்ஷன் தான் இது. பட் அது வந்து எக்ஸாக்டாக எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் நாளைக்கு அது ஃபோட்டோஷாப்பில் வச்சு நான் எக்ஸாக்டாக சொல்லித்தரேன். ஓகே? யா இப்போது இதில் வந்து சில ஷார்ட்கட்ஸ் இருக்குது. என்ன ஷார்ட்கட்னா வந்து இப்போ நீங்கள் ஃபுட்டேஜஸ்லாம் வந்து இம்போர்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்படி தான் இம்போர்ட் ஆகும். இன்கேஸ் வந்து இந்த சீக்வன்ஸில் இருக்கிற எல்லா ஃபுட்டேஜஸுமே நான் வந்து அட் அ டைமில் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து அப்படியே தாண்டி போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. எங்கெங்கேயோ இருக்க ஃபுட்டேஜஸ். ஓகே? ஸோ நான் எல்லா ஃபுட்டேஜஸும் வந்து அட் அ டைமில் பார்க்கணும் அப்படின்னா வந்து எய்தர் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஸ்க்ராலிங் பட்டன் இருக்குல்ல இதை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா வந்து அந்த சீக்வன்ஸ் மொத்தமாக வந்து உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இதை கம்மி பண்ணிங்கன்னா வந்து அது அப்படியே பெருசாகும், இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா வந்து சின்னதாகும். ஓகே? பட் இதை வந்து இன்னும் பர்ஃபெக்டாக என்னால் பண்ண முடியல. பட் ஒரே கிளிக்கில் வந்து நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்லாஷ் டூல் இருக்குல்ல, லைக் ஸ்லாஷ் பட்டன் கீபோர்டில் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். இந்த பேக் ஸ்பேஸ் கீழே அண்ட் என்டருக்கு மேலே வந்து ஒரு பட்டன் இருக்கும், ஸ்லாஷ். ஓகேவா? அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் சீக்வன்ஸ் மொத்தமும் வந்து ஃபிட் ஆகிடும். ஓகேவா? ஸோ திரும்ப கிளிக் பண்ணிங்கன்னா வந்து பின்ன முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதுக்கேற்ற மாதிரி வந்துடும். அது கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே சீக்வன்ஸில் ஃபிட் ஆகிடும். ஓகே? ஸோ இப்போது இன்னொன்று என்னென்னா வந்து நான் இந்த டூலே வந்து யூஸ் பண்ண வேணாம், விச் மீன்ஸ் நான் வந்து இதை இன்க்ரீஸ் பண்ண வேணாம் டிக்ரீஸ் பண்ண வேணாம் அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ப்ளஸ் பண்ணிங்கன்னா வந்து
இன்க்ரீஸ் ஆகும், மைனஸ் பண்ணீங்கன்னா வந்து டிக்ரீஸ் ஆகும். நீங்க வந்து கீழே இருக்கிற இந்த ஸ்க்ரோலை வந்து யூஸ் பண்ணலாம், பிளஸ் சாரி ஓகே பிளஸ்ஸுமே கூட எதுல யூஸ் பண்ணா வந்து இங்க மேல இருக்கிற கீபோர்ட்ஸ் இருக்குல்ல, விச் மீன்ஸ் அந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்குல்ல, அதுல இருக்கிற பிளஸ் ஆர் மைனஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. அதாவது ஜீரோக்கு பக்கத்துல அந்த பிளஸ் அண்ட் ஈக்குவல் டு ஒன் இருக்கும், அண்டு மைனஸ் அண்ட் அண்டர் ஸ்கோர் ஒன் இருக்கும்ல, ஸோ அந்த பட்டனை வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ யூஸ் பண்ணீங்கன்னா வந்து இது பிளஸ் ஆர் மைனஸ் ஆகும், ஓகேவா? அண்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து நீங்க இன் அண்ட் அவுட் கொடுக்கணும்னா வந்து ஐ ஓ, அதுதான் வந்து இன் அண்ட் அவுட்டோட ஷார்ட்கட். ஸோ கிளியர் பண்ணனா ரைட் கிளிக் பண்ணி இன் அண்ட் அவுட்டை கிளியர் பண்ணிடலாம். இப்போ இந்த ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். இந்த ஆப்ஷன்ஸ்ல வந்து ஐ திங்க் இது மூணு மட்டும் இப்போ பார்ப்போம். ஓகே இந்த ஆப்ஷன் நம்ம அப்புறம் பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா வந்து இன்செர்ட் சீக்வன்ஸ். யா சீக்வன்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், யா நேற்றுக்கே நான் சீக்வன்ஸ் சொல்லிட்டேன்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யா ஓகே இது இப்படி இருக்கட்டும். யா ஓகே ஓகே ஒன் மோர் திங், இப்போ நீங்க ஃபுட்டேஜஸ் வந்து லைக் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த எம்டி ஸ்பேஸை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபுட்டேஜ் வந்து சேரும், ஓகேவா? ஸோ இது ஒரு ஷார்ட்கட். இது இப்போ நான் இந்த சீக்வன்ஸை வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன், டூப்ளிகேட் இதை வந்து யா காப்பி ஒன்னே இருக்கட்டும், நான் இதை டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த சீக்வன்ஸ் வந்து லைக் டூப்ளிகேட் பண்ண சீக்வன்ஸை என்னோட மெயின் சீக்வன்ஸில் வந்து நான் இம்போர்ட் பண்ணுறேன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி வரும், ஓகேவா? கிரீன் கலரில் ஓப்பன் ஆகும். நான் சொன்னல நேற்றுக்கு வந்து அந்த சீக்வன்ஸ் அப்பியரன்ஸில் வந்து நம்ம என்ன கலர் கொடுத்துருக்கோமோ அது வந்து இங்கே சீக்வன்ஸோட கலர் பார்த்தீங்கன்னா வந்து ஃபாரஸ்டில் இருக்குது, ஸோ அது வந்து கிரீன் கலர். ஸோ இது வந்து சீக்வன்ஸ். ஸோ இந்த சீக்வன்ஸை நான் டபுள் கிளிக் பண்ணனா வந்து அதுக்குள்ளே வந்து ஃபுட்டேஜஸ் இருக்கும். பட் எனக்கு இது வந்து சீக்வன்ஸாக வந்து கிரியேட் ஆக வேணாம், ஓகேவா? ஸோ அதில் உள்ளே இருக்கிற ஃபுட்டேஜஸ் வந்து அப்படியே இம்போர்ட் ஆகணும் நான் வந்து இதை இம்போர்ட் பண்ணும்போது. அப்படின்னா என்ன பண்ணுன்னா இந்த ஆப்ஷன் வந்து ஆஃப்ல இருக்கும், விச் மீன்ஸ் ப்ளூ கலர்ல இருக்கும். அதை திரும்ப வந்து எடுத்து விட்டுட்டு இதை நீங்க திரும்ப இம்போர்ட் பண்றீங்கன்னா அந்த ஃபுட்டேஜஸ் மட்டும் இம்போர்ட் ஆகும், சீக்வன்ஸா இம்போர்ட் ஆகாது. யா ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து சீக்வன்ஸா வந்து இம்போர்ட் பண்ணணும்னா இதை ஆன் பண்ணி விட்டுட்டு இதை இம்போர்ட் பண்ணீங்கன்னா சீக்வன்ஸ் ஆகும். அதை எடிட் பண்றதுக்கு நீங்க உள்ள போய் எடிட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ உங்களுக்கு சீக்வன்ஸ் தேவையில்லைனா வந்து இதை ஆஃப் பண்ணிட்டு திரும்ப இம்போர்ட் பண்ணீங்கன்னா ஃபுட்டேஜஸ் மட்டும் இம்போர்ட் ஆகும், ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து மேக்னெட். இந்த மேக்னெட் வந்து லைக் ஸ்னாப்னு வச்சுக்கோங்க. யா இந்த ஸ்னாப் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா அடோபி சாஃப்ட்வேர்ஸ்ல இருக்கும், போட்டோஷாப்ல இருக்கு, இல்லஸ்ட்ரேட்டர்ல இருக்கு, அண்ட் ப்ரீமியர், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல தனியா இதுக்குன்னு ஒரு டூல் இருக்காது, பட் ஸ்டில் வந்து ஸ்னாப் பண்ணும், ஓகேவா? ஸோ ஸ்னாப்பிங்னா பேசிக்கா என்னன்னா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நீடில் வந்து நான் இங்க பிளேஸ் பண்றேன், ஓகேவா? இந்த நீடில் கிட்ட நான் இது எடுத்துட்டு போகும்போது என்ன ஆகும்னா இது வந்து அப்படியே ஸ்னாப் ஆயிக்கும், ஓகேவா? ஸோ நான் லைட்டா மூவ் பண்ணா போதும் கரெக்டா அந்த எக்ஸாக்டா நீடில் எங்க இருக்கோ அந்த இடத்துல வந்து ஸ்னாப் பண்ணிக்கும், ஓகேவா? இதுவே நான் வந்து இதை ஆஃப் பண்ணிட்டு இப்போ ஆஃப் பண்ணிட்டு நான் மூவ் பண்றேன்னா அது வந்து ஸ்னாப் எடுக்காது, ஓகேவா? அப்படிதான் இருக்கும், நான் அப்படியே மூவ் பண்ணி எடுத்துட்டு போக முடியும், புரியுதா? பட் நான் இது ஆன் பண்ணிட்டு இங்க எடுத்துட்டு போனாலே வந்து அது ஸ்னாப் பண்ணிக்கும், புரியுதா? ஸோ இந்த ஸ்னாப்பிங் வந்து நிறைய இடத்துல யூஸ் ஆகும், ஏன்னா வந்து பேசிக்காக நம்ம நீடில் யூஸ் பண்ணி தான் வந்து நிறைய இடத்துல வந்து கட் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை மூவ் பண்ணுறதா இருந்தாலும் சரி யூஸ் பண்ணுவோம். ஸோ நீடில் எங்கே வச்சு நம்ம வந்து இதை மூவ் பண்ணுறோமோ அதில் போயிட்டு இது ஸ்னாப் ஆகிடும், ஓகே? எக்ஸாக்டாக அந்த நீடில் ஒட்டிக்கும், அதனால தான் இந்த இது யூஸ் ஆகுது. ஸோ மேக்னெட்ஸும் சொல்லலாம் இல்லை ஸ்னாப்பிங்னு நீங்கள் சொல்லிக்கலாம், ஓகேவா? ஸோ அந்த ஆப்ஷன் இதுக்கு தான், ஓகே. இன்னொரு ஆப்ஷன் நான் ஒன்று சொல்லிடுறேன். இப்போ இந்த ஆப்ஷனுக்காக தெரிஞ்சாதான் உங்களுக்கு புரியும், ஓகே? இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபுட்டேஜஸ் வந்து இம்போர்ட் பண்ணும்போது வந்து ஆடியோ பிளஸ் வீடியோ வந்து இருந்ததுன்னா ஸோ அதுவுமே சேர்ந்து தான் வரும். ஸோ மூவ் பண்ணா கூட வந்து அதுவும் சேர்ந்து தான், ஆடியோவும் சேர்ந்து தான் வந்து மூவ் ஆகும், ஓகேவா? நான் அதை வந்து அன்லிங்க் பண்ணுன்னா வந்து அந்த ஃபுட்டேஜை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி அன்லிங்க்னு கொடுத்தனா எனக்கு ரெண்டுமே வந்து தனித்தனியாக மாறிடும், ஓகேவா? ஸோ வேணும்னா வச்சுக்கலாம், எல்லாம் வந்து டெலிட் பண்ணிடலாம், ஓகே? இப்போ நான் திரும்ப ரைட் கிளிக் பண்ணனா திரும்ப வந்து லிங்க் பண்ணிக்கலாம். அண்டு குரூப் ஒன்றுமே ஒரு ஆப்ஷன் இருக்குது,
இப்போ நான் இத வந்து லிங்க்ல இருக்கோம். ஓகே, நான் இதை வந்து ஃபுட்டேஜ் வந்து இம்போர்ட் பண்ணும்போது எனக்கு ஆடியோ அண்ட் வீடியோ வந்து லிங்க்ல இருக்கு. ஸோ நான் அதை வந்து திரும்ப அன்லிங்க் பண்ணிடுறேன். ஓகேவா, அன்லிங்க் பண்ணிட்டு திரும்ப அதே ஃபுட்டேஜை வந்து, ஃபார் எக்ஸாம்பிள், நான் இதில் வந்து எதுவுமே வந்து சேஞ்சஸ் பண்ணலை, அதாவது அன்லிங்க் பண்ணி அப்படியே தான் வச்சுருக்கேன். வேற எந்த சேஞ்சஸுமே நான் பண்ணலை, லைக் நான் கட் பண்ணலை, எதுவுமே பண்ணலை. ஓகேவா, நான் திரும்ப அதை கிளிக் பண்ணி என்னால் திரும்ப லிங்க் பண்ணுற முடியும். ஏன்னா இது வந்து இந்த ஃபுட்டேஜோடு சேர்ந்தது. பட் இதுவே நான் வந்து ஆடியோ வந்து இப்போ கட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து இது வரைக்கும் தேவையில்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணனா எனக்கு அந்த லிங்க் ஆப்ஷன் இருக்காது. ஓகேவா, குரூப் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும். ஸோ பேசிக்காக என்னென்னா, இது முன்னாடி வந்து ஒரே ஃபுட்டேஜாக இருந்துச்சு, விச் மீன்ஸ் இது ஒன்று இது ஒன்று ஒரே ஃபுட்டேஜ். நான் இதை கிராப் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இது ஒரு ஃபுட்டேஜ், இது ஒரு ஃபுட்டேஜ், இது ஒரு ஃபுட்டேஜாக மாறிடும். விச் மீன்ஸ் தனித்தனி ஃபுட்டேஜாக மாறிடும். ஸோ இந்த ரெண்டு தனி ஃபுட்டேஜை நான் எப்படி இதோட மர்ஜ் பண்ணுறது அப்படின்ற க்வெஸ்சன் அதுக்கு வந்து வரதுனால அப்போ தான் குரூப் வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா, ஸோ குரூப் பண்ணிங்கன்னா ஒரு இதாக வச்சுக்கலாம். ஸோ லிங்கிங் வந்து நீங்கள் எந்த சேஞ்சஸுமே பண்ணாமல் இருக்கீங்க, அந்த ஃபுட்டேஜ் இம்போர்ட் பண்ண மாதிரி அப்படியே வச்சுருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து திரும்ப லிங்க் பண்ண முடியும். இல்லைனா வந்து நீங்கள் குரூப் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதை மூவ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, மொத்தமாக சேர்ந்து தான் வந்து மூவ் ஆகும். அது ஏன்னா வந்து இந்த ஆப்ஷன் வந்து ஆனில் இருக்கிறதுனால. ஸோ இந்த ஆப்ஷன் நான் வந்து எடுத்து விட்டுட்டு நான் மூவ் பண்ணுறேன், இதை மட்டும் தனியாக மூவ் பண்ண முடியும். பேசிக்காக அந்த குரூப்போட லிங்கை வந்து உழைச்சி விட்டுரும். ஓகேவா, ஸோ இதை நான் இப்படி மூவ் பண்ணிக்கலாம். நான் திரும்ப வந்து இதை ஆன் பண்ணுறேன்னா மொத்தமாகவே மூவ் ஆகும். பேசிக்காக இந்த குரூப்போட லிங்கை வந்து ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு தானே ஆப்ஷன் இது. ஓகேவா, எல்லா சாஃப்ட்வேர்லையுமே வந்து நீங்கள் ஆல்ட்டை பிடிச்சி ட்ராக் பண்ணுறீங்கன்னா அது வந்து டூப்ளிகேட் ஆகும். ஃபோட்டோஷாப்பாக இருக்கட்டும், இல்லஸ்ட்ரேட்டாக இருக்கட்டும், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், ப்ரீமியராக இருக்கட்டும், இனி அடோபி ஃபைல்ஸ் அண்ட் ஆல்மோஸ்ட் நிறைய ஃபைல்ஸ் அண்ட் நிறைய சாஃப்ட்வேர்ஸில் வந்து ஆல்ட்டு தான் வந்து இந்த ஆல்டர்னேட்டிவாக வச்சுருக்காங்க, டூப்ளிகேட்டாக வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கனாலுமே அது வந்து டூப்ளிகேட் ஆகிடும். ஓகேவா,